ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு 6000-க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் உயர்தர தொழில்நுட்பத்துடன் மடிக்கணினி மூலம் பாடம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பெண்கள் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மிக விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்குவது குறித்து வரும் திங்கட்கிழமையன்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக ஆராய்வதற்கு நிபுணர் குழு விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக கூறிய அவர், நிபுணர் குழு அளிக்கும் ஆலோசனையின்படி அது குறித்து எடுக்கப்படும் முடிவுகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.